என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்துல நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்க்கை வாழ்வாதாரத்துல சிறப்பா வாழணும், அந்த மனிதனுக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. இந்த பொருளாதாரம் இருந்தா அவன் மனிதனாக்கப்படுகிறான், மனித நேயத்துல வாழ்றான், அந்த உறவுகள் நட்புகள் அவனை சுற்றியே வருகிறது. சொந்த பந்தம் நட்புகள் எல்லாமே எப்பவுமே ஒரு கூட்டமாவே அவங்களோட பயணிக்கிறாங்க. அந்த பொருளாதாரம் இல்லாத போது அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. இந்த கேள்விக்குறியா இருக்கக்கூடிய விஷயத்தை சரி பண்றதற்கான வாய்ப்பு, சரி பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்வது, எதன் மூலமாக செய்வது, இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உரிய பண பெட்டியை வைத்திருக்கக்கூடிய கிரகம் இது. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த சாவியை நம்ம திறந்துட்டோம்னா, நமக்கான பண வரவுகள் சரியாக இருக்கும். அந்த பண வரவுகளை சரி செய்து கொள்வதற்கு, அந்த பணப்பெட்டியை திறப்பதற்கான சாவி என்னும் திறவுகோலை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்ன சாவி, அப்படி என்ன இந்த 12 ராசிக்கும் உரிய பணப்பெட்டியை யார் வைத்திருக்கிறார், அது யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? இப்படி சரமாரியான கேள்விகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய ஜாதகப்படி ஒவ்வொருத்தருக்கும் உரிய அந்த தனத்துக்குரிய விஷயத்தை ஒரு கிரகம் கையில் எடுத்திருக்கிறது. நாம் எவ்வளவு தெய்வங்களை வணங்கினாலும் சரி, நம்மை வழிநடத்திக் கொண்டிருப்பது, நமக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லிக் கொண்டிருப்பது, நம் வாழ்க்கையில ஒரு நிர்ணயத்தை சொல்லிக் கொண்டிருப்பது இந்த கிரகங்கள் தான். அப்ப இந்த கிரகங்கள் தான் நம்முடைய பணப்பெட்டியை கையில் எடுத்து வைத்திருக்கிறது. அதை வாங்கி திறப்பது எப்படி? அது திறக்க முடியாமல் இருக்கிறதா? சிலருக்கு இயற்கையாகவே அது திறக்கப்பட்டிருக்கிறது, சிலருக்கு திறக்க முடியாமல் இருக்கிறது. அந்த பணப்பெட்டியை திறப்பதற்கான வாய்ப்பை நாம் இப்படி செய்து கொண்டால் அந்த பணவரவை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்பதற்காக ஒரு சின்ன வழிகாட்டு முறையை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 12 ராசிக்கும் பணப்பட்டி வைத்திருக்கக்கூடிய கிரகத்தை நாம் இயக்குவோம். அந்த இயக்குவதன் மூலமாக நமக்கான கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, மற்றவர்களால் ஏற்படக்கூடிய சிக்கல் சிரமங்கள் சரி செய்யப்பட்டு விடும் என்ற நம்பிக்கை நம் மீது வர வேண்டும். சரி, அப்படி என்ன கிரகங்கள் வைத்திருக்கிறது? நீங்க அப்ப பார்க்கலாம், அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா உறவுகள்னா அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தர் பொறுப்புல இருக்கும். அது தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அதிகமா அம்மா தான், பாட்டி தாத்தாக்கள் அந்த வயசு ஆக ஆக அவங்கவுங்க விஷயங்களை கையில எடுத்துக்கலாம். அப்பெல்லாம் ஒரு தலைமையா, ஒரு குறிப்பு, ஒரு கூட்டத்துக்கே ஒரு தலைவர் தான் இருப்பாங்க பெரியவங்க, அவங்க கையில தான் எல்லாமே இருக்கும். அதுவெல்லாம் இப்ப மாறி இருக்கு, நிறைய மாற்றங்களை நோக்கி நம் பயணம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ல போறது அந்த பணப்பெட்டியில பாத்தீங்கன்னா, மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்பெட்டி கேதுவிடம் இருக்கிறது. கேது பகவானிடம்தான் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்பெட்டி இருக்கிறது. சரி, ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானிடம்தான் அந்த பணப்பெட்டி, பணத்தின் திறவுகோல் இருக்கிறது. அங்கே மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவானிடம்தான் அந்த பணப்பெட்டி இருக்கிறது. அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவானிடம்தான் அந்த பணப்பெட்டி இருக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானிடம்தான் அந்த பணப்பெட்டி இருக்கிறது. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானிடம்தான் இந்த பணப்பெட்டி இருக்கிறது.
துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவானிடம்தான் இந்த பணப்பெட்டி இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானிடம்தான் இந்த பணப்பெட்டி இருக்கிறது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் சனீஸ்வர பகவானிடம்தான் இந்த பணப்பெட்டி இருக்கிறது. சரி, அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவானிடம்தான் இந்த பணப்பெட்டி இருக்கிறது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானிடம்தான் இந்த பணப்பெட்டி இருக்கிறது. மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவானிடம்தான் இந்த பணப்பெட்டி இருக்கிறது. அப்ப இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கான பணத்தை தராமல் வைத்திருக்கிறார்கள். தனக்கு தேவையான பணம் இருந்தால் கடன் வரப்போவதில்லை, கடன் பிரச்சனையால் நாம் அவதிப்பட போவதில்லை. அப்ப இந்த கடன் பிரச்சனையால் நாம் பாதிக்கப்படுவதற்கு இவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை நமக்கு தருவதற்கு மறுக்கிறார்கள். அந்த பணத்தை பெற்றுவிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்துரும், மன அழுத்தம் தீர்ந்துரும், கஷ்டங்கள் தீர்ந்துரும், உடல் ஆரோக்கிய பிரச்சனை தீர்ந்துரும், எல்லாமே சரியாயிரும். பணம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இந்த பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த கிரகங்கள் தான் இந்த பணத்தை வைத்திருக்கிறது. சரி, இந்த கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் பகை கிரகங்களாக வருகிறதே, அப்படி அல்ல. பகை கிரகங்களாக இருந்தாலும் இந்த கிரகங்களை இயக்கினால்தான் நமக்கு தனம் கிடைக்கும். நீங்க இப்ப நம்ம வந்து மிதுன லக்னம் வச்சுக்கோங்க, இரண்டாம் இடம் சந்திரனுடைய இடம், ஆனா சந்திரன் மிதுன லக்னாதிபதி புதனுக்கு பகை, அப்ப தனது தருவார்னு சொல்ல முடியாது, அதை இயக்கணும். இப்ப மிதுனத்துக்கு சந்திர பகவான் தான் தனத்தை தரக்கூடியவர். அப்ப இந்த ராசிகளை பொறுத்த வரையில இவர்களை இயக்குகிற போது நமக்கு அந்த பணப்பெட்டி இருக்கக்கூடிய விஷயத்தை கண்டுபிடித்து விட்டோம். இந்த கிரகங்களை நாம் வழிபாடு செய்கிற போது நமக்கு அந்த பணம் கிடைக்கும். எப்படி வழிபாடு பண்றது? மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கேது பகவானை செவ்வாய் கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் தொடர்ந்து அந்த ஓரையிலேயே வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகனை வழிபாடு செய்து கொள்ளலாம். அதற்கு அதிதேவது முருகன் தானே. அல்லது செவ்வாய் பகவானை செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். தொடர்ந்து வழிபாடு செய்கிற போது மேஷ ராசியினுடைய பணப்பிரச்சனை தீரும். ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் சூரிய பகவானை ரிஷபத்திற்குரிய கிழமை என்ன? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்து கொண்டு வந்தால் உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும். மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் அந்த புதன்கிழமை தோறும் சந்திர பகவானை வழிபாடு செய்து கொண்டு வந்தால், இதெல்லாம் நான் சொல்றேன்னா அந்த சந்திர ஓரையில புதன் ஓரையில அந்த சொல்ற மாதிரி, அப்ப புதன்கிழமை புதன் ஓரையில சந்திர பகவான் வழிபாடு பண்ணுங்க, அப்போ நமக்கு பணப்பிரச்சனை தீரும். கடகராசியில் பிறந்தவர்கள் புதன் பகவானை திங்கள் கிழமை தோறும் வழிபாடு செய்து கொண்டு வருகிற போது பணப்பெட்டி இயக்கப்படுகிறது, நம் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. அதே மாதிரி சிம்மராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபாடு செய்து கொண்டு வருகிற போது, ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில பண்ணலாம், அப்படி இல்லைன்னா குரு உரையில பண்ணலாம். இந்த இரண்டு கிரகத்தோட ஆனா அந்த கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கணும், ரொம்ப சிறப்பான பண வரவை பெறலாம். கன்னிராசியை சேர்ந்தவர்கள் புதன்கிழமை தோறும் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்து கொண்டு வந்தால் செவ்வாய் ஓரையில ரொம்ப சிறப்பான பண வரவை பெறலாம். துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் ராகு பகவானை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையிலே வழிபாடு செய்து கொண்டு வந்தால் மிகப்பெரிய பலனை அடையலாம். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் சனீஸ்வர பகவானை அல்லது அதனுடைய அதிதேவதை விநாயக பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்து கொண்டு வந்தால் செவ்வாய் ஓரையில மிகப்பெரிய பண வரவை பெறலாம். தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் வியாழக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை அல்லது அதிதேவதை விநாயக பெருமானை அந்த தனுசு ராசி வியாழக்கிழமை குரு ஓரையில வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா பண வரவை பெறலாம். மகர ராசியை சேர்ந்தவர்கள் சந்திர பகவானை
சனிக்கிழமை தோறும் சனி ஓரையில் அல்லது சந்திர ஓரையில் வழிபாடு செய்துட்டு வந்தோம்னா பண வரவை தாராளமாக பெறலாம். கும்பராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை அல்லது செவ்வாய் பகவானை அந்த சனிக்கிழமை தோறும் கும்பராசியில் பிறந்தவங்க சனி ஓரையில அப்படின்னா செவ்வாய் ஓரையில வழிபாடு செய்து கொள்ள உங்கள் தனவரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவர்கள் சுக்கர பகவானை வியாழக்கிழமை தோறும் குரு ஓரையில் அல்லது சுக்கர ஓரையில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள், சிறப்பான பணவரவை பெறலாம். இன்னும் நிறைய பதிவுகளோடு காத்திருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம், பயணிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.